அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு துவா. என்ன துவா என்று சொன்னால், இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்தால் உங்களுக்கு ரிஸ்க், வாழ்வாதாரம், குறிப்பாக உங்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்த நேரத்திலே வந்தடையும். இந்த துவாவை பொறுத்தவரையிலே அதனுடைய சிறப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் சிலர் வந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனை மக்களிடத்திலே உணவு சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி வினவினார்கள். அப்பொழுது எதுவுமே இல்லை என்று அங்கே பதில் வந்தது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அந்த. சிறிய ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய அருளில் இருந்தும் உன்னுடைய கருணையில் இருந்தும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். ஏனென்றால் ஃபைன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அந்த், அதை உன்னை தவிர வேறு யாரும் அதை சொந்தமாக்கி வைக்கவில்லை யா அல்லாஹ். உன்னிடம்தான் அனைத்தும் இருக்கிறது, உன்னிடம்தான் அருள் இருக்கிறது, உன்னிடம்தான் கருணை இருக்கிறது, உன்னிடம்தான் ரிஸ்க் இருக்கிறது, உன்னிடம்தான் அனைத்தும் இருக்கிறது யா அல்லாஹ். வேறு யாரும் அதை சொந்தமாக்க முடியாது யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதிய மாத்திரத்திலே உடனே ஒரு பொறித்த ஆடு, அதாவது அந்த ஹதீஸில் அவ்வாறே அப்படியே வருகிறது, பொறித்த ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபா, அந்த வந்த நபித்தோழர்களுக்கு, வந்த விருந்தாளிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த துவாவை ஓதிய உடனே அல்லாஹ்வுடைய புறத்தால் அந்த ரிஸ்க் வந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, கருணை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது சஹீஹுல் ஜாமியிலே, அதாவது ஜாமியு ஸஹ்ரி இமாம் சியூத்தியுடையது, அதிலே சஹீஹானை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹுல் ஜாமியுடைய 1278 செய்தியாக, 1278 செய்தியாக பரிசுத்திருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான ஒரு நபி மொழி. அதே மாதிரி இமாம் தவரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்மு தவரானியிலே பரிசுத்திருக்கிறார்கள், 10379 செய்தியாக பரிசுத்திருக்கிறார்கள். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு அறிவிப்பாளர் வரிசை தரமான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நபி மொழி. எனவே நாம் இந்த துவாவை அடிக்கடி நாம் ஓதுவோம். இதிலே ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ரிஸ்க் நம்மளை தேடி வரும், நம்மை நோக்கி வரும் என்று நாம் வீட்டுக்குள்ளே இருந்து விடாமல் நாமும் உழைப்பு செய்ய வேண்டும். ஒரு கட்டத்தில் ஒன்றுமே முடியாது, இனி என்ன செய்வது என்று இருக்கின்ற பொழுது இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதினால் ஒரு ரிஸ்கினுடைய வாசல், அல்லாஹ்வுடைய அருளினுடைய கதவு நமக்கு திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓதலாம். நிச்சயமாக திறக்கப்படும், நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுவோம், அல்லாஹ்வுடைய புறத்தால் நமக்கு ரிஸ்க் வந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.